retribution. Oh yeah, we want retribution. Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல துடியலூர் பக்கத்துல தாய்கிஷ் டாஷ் ஹவுண்ட் வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா only டாஷ் ஹவுண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து இவங்க வந்து ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரீடிங் ஆகட்டும், ஷோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து டக்கு ஸ்ட்ரைக் ஆகி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து நம்ம பாஸ்கரண்ணா. இவர் தான் வந்து அந்த கெனலோட கம்ப்ளீட் இன்சார்ஜ், ஷோ ஹேண்ட்லர். அண்ணா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கர். நான் வந்து 1998 இந்த ஃபீல்டில் இருக்கேன். டேஷ்ஹவுண்ட் வந்து என்னோடய கிரேஸு. அதனால் இந்த டேஷ்ஹவுண்ட் கெனல்லாம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓனர் வந்து கிஷோர் விக்னேஸ்வரன். அவர் தாய்லாண்டில் இருக்கார். இப்போ இந்த கெனலுடைய மேனேஜிங் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஹேண்ட்லிங் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். ட்ரைனிங் ஃபுல்லாக என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை பற்றி நம்ம அந்த சேனலில் இப்போ பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம டேஷ்ஹவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எதனால் வந்து இந்த ப்ரீட் மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு அப்படின்னு? எனக்கு டேஷ்ஹவுண்ட் கிரேஸ் வந்தது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 ஃபஸ்ட்டு செப்பர்டு. அதுக்கப்புறம் எனக்கு டேஷ்ஹவுண்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ஷோவில் வந்து ஹவுண்ட் குரூப்பில் பெரிய டாக்ஸ்லாம் ஜெயிக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நல்ல டாப்லாம் நம்ம டேஷ்ஹவுண்ட்க்குள்ளாரே போயாச்சு. அதனால் எனக்கு டேஷ்ஹவுண்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக ஹவுண்டுனா வந்து எல்லாம் வேட்டை நாயி. இந்த ஹவுண்ட்னாலே வந்து வேட்டையாடுற டாக்ஸ் தான். ஸோ இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, அது எப்படி வேட்டையாடும்? இந்த ப்ரீடு உருவானது வந்து டாக்ஷன். டாக்ஷன்னாவே நான்கு குட்டைக்கால்களுடைய அப்படின்றதே வந்துடுது மீனிங் உங்களுக்கு. ஓகே. டாக்ஷன்டு ஹவுண்டுங்கிறது வந்து இது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து முயல் பிடிக்கிறதுக்கு, ஓட்டை போட்டு ஒரு இடத்துக்குள்ளார உள்ளே போகிறதுக்கு, போய் அந்த வேட்டை பொருளை எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவான அந்த ப்ரீடு. அப்போயே நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதனுடைய பிறப்பிடம் வந்து ஜெர்மனி. ஓகே. ஜெர்மனிலேருந்து அந்த ப்ரீடு உருவாயிருக்கு. இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வேட்டைக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய டாகுடைய ஹண்டிங் இந்த டாக்ட கோர்ஸ் நிறையா இருக்குங்க. ம் ஓகே. அதனால் வந்து இது ஹவுண்டு குரூப்பில் இருக்குது. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுண்டு குரூப்பில் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஓர்சாய், ஆஃப்கான் ஹவுண்டு, குட்பட், பீகில், டேஷ்ஹவுண்ட், கேரவுண்ட் ஹவுண்டு, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி, கோம்பை, இது எல்லாமே ஹவுண்டு வெரைட்டியில் தான் இருந்துச்சு. இப்போ குரூப் வரைய பிரிச்ச கட்டியும் இப்போ குரூப் 4 வந்து தனியாக டேஷ்ஹவுண்ட் மட்டும் தனி குரூப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் ஹவுண்டோட சேர்ந்தது தான். ஸோ அதனால் அது வந்து குரூப் 4 இருந்துச்சு முன்னாடியே. ஓகே. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ குவாலிட்டியாக பார்த்து பார்த்து ப்ரீட் பண்ணி அதை ஷோ ட்ரெயின் பண்ணி டாக் நான் வந்து பார்த்தேன், ரொம்ப சூப்பர் கண்டிஷனில் வச்சுருக்காங்க எல்லா டாக்ஸுமே, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது? அதை எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரீங்க? டேஷ்ஹவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரீடு. ஓகே. ஸோ அது வந்து ஷோ டாகு கூடயும் சரி, பெரிய டாக் சரி, ஜெர்மனில் வந்து முக்கியமான பங்கு வந்து டேஷ்ஹவுண்டுக்கு உண்டு. ஓகே. ஸோ இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியாவில் தான் பெஸ்ட்டு டேஷ்ஹவுண்டே நிறையா இருக்கு. நம்ம இப்போ எங்கள் டாகே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இம்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. வெளிநாட்டிலேருந்து டாக் வாங்கியிருக்காங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. சூப்பர் சூப்பர். அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கோம், ஸ்பெயினுக்கு கொடுத்துருக்கோம். அங்கே போய் பெஸ்ட்டு டேஷ்ஹவுண்ட் அவார்டெலாம் வாங்கிடுச்சு. ஓகே. அங்கேயும் டைட்டில் எல்லாமே முடிச்சிருச்சு. பட் அங்கேருந்து கொண்டு வரடாக இந்தியாவில் கொஞ்சம் ஷோ பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா டஃப்பாக தான் இருக்குது. இந்தியாவில் ஷோ வந்து எப்போவுமே டஃப்பாக தான் இருக்கும் டேஷ்ஹவுண்டை பொறுத்த வரைக்குமே. ஓகே ஓகே. அதனால் வந்து டஃப்பாக தான் இருக்குது. பட் நம்ம டாக் அங்கே ஈஸியாக போய் ஜெயிக்கும். ஏன்னா அவங்க அப்படி எல்லாரையும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே 30 வருஷம் 40 வருஷம் ப்ரீடராக தான் இருக்காங்க. ரொம்ப வயசானவங்க தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு டேஷ்ஹவுண்டை பற்றி நிறைய கேட்லாக்கில் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஓகே. டேஷ்ஹவுண்டுக்கு பற்றி படிக்கும்போது அவங்களுக்கு டேஷ்ஹவுண்டை விரும்பாத அவங்க யாரும் இருக்க முடியாது. பட் ஒரு டேஷ்ஹவுண்ட் எடுத்து வளர்த்துட்டால் அவங்களுக்கு மற்ற ப்ரீட் மேலே கிரேஸ் போகிறது 90% என்னால் கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ப்ரீட் அவ்வளோ நேச்சராக நம்மக்கிட்ட பழகும். ஓகே ஓகே. குழந்தை போல் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக போய் படுத்துக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது. ஒரு சின்ன எறும்பு வந்தால் கூட அதை பாதுகாக்கிறது வந்து டேஷ்ஹவுண்டுடைய கேரக்டரில் இருக்குது. ஓகே. ஸோ பெரிய டாகோட கேரட்டும் டேஷ்ஹவுண்டுக்கு உண்டு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் கெனல்ஸில் வந்துட்டு என்னென்ன கண்ட்ரி இம்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? இப்போ எங்கள் கெனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து பிரெட் இன் இண்டியா தான். ஓகே. ஸோ அது ஒரு மேல் ஒன்று, ஒரு ஃபீமேல் ஒன்று. ஓகே. அந்த மேல் ஃபீமேல் வந்து ரெண்டுமே வந்து தாய்லாண்டு கொண்டு போய் சாம்பியன் பண்ணி கொண்டு வந்தாச்சு, டைட்டில் முடிச்சு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. பிரெட் இன் இண்டியாவை தாய்லாண்டு? ஆமாம், தாய்லாண்டு கொண்டு போய் சாம்பியன் டைட்டில் முடிச்சு கொண்டு வந்தாச்சு. சிசி, அதை சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வின் பண்ணிவிட்டு 4 சிசிஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு.
அது போக நம்மகிட்ட வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்தது வந்துன்னா யூகே இம்போர்ட் ஒன்று வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அமெரிக்கன் இம்போர்ட்டில் ஒரு மேல் ஒன்று ஒரு ஃபீமேல் ஒன்று வந்திருக்குங்க. ஓகே. ஸோ அதில் தான் நாங்கள் ப்ரீட் பண்ணி இப்போ ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் பிரெட் இன் இண்டியா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகே. ஸோ அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி காட்டிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாக் பார்க்க போகிறோம்? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெனல் வந்து ஃபவுண்டேஷன் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக் தான். ஓகே. அதோட சர்டிஃபிகேட் வந்து சேஞ்சஸ் நியூயார்க். ஓகே ஓகே. ஆ பேர். ஸோ அவன் தான் இங்கே ஃபவுண்டேஷன். ஆ பிரெட் இன் இண்டியா தான். ஓகே. அவன் தாய் சாம்பியன், இந்தியன் சாம்பியன். ஓகே. ஸோ அவன்லேயும் ஒரு ஃபீமேல்லையும் மேட் பண்ணது. அந்த ஃபீமேலும் தாய் சாம்பியன், இந்தியன் சாம்பியன் தான். இங்கேயும் டைட்டில் முடிச்சாச்சு. அது ரெண்டும் ப்ரீட் பண்ணதுலேருந்து நம்ம எடுத்த பப்பீஸ் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து எடுத்தது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 3 வருஷத்தில் சார்லி அப்படிங்கிறது பெஸ்ட்டு வின்னர், செகண்ட் ஏஞ்சல்ங்கிறது நெக்ஸ்ட் வின்னர் ஃபீமேல். இது கூட பிறந்த டாக் தான் ஒன்று ஸ்பெயினுக்கு அனுப்பியிருக்கோம். ஓகே. இந்த மேக்ஸோட பையன், அதாவது இந்த சார்லி ஏஞ்சல் கூட பிறந்த பையன் வந்துட்டு ஸ்பெயினுக்கு அனுப்பியிருக்கோம். அது அங்கே போய் நல்ல வின்னிங் பண்ணியிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து யூகே இம்போர்ட் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. அங்கேருந்து வந்தது ராஜ்புட் கெனல்னு அங்கே ஒரு கெனல் இருக்கு, அங்கேருந்து வந்தது. ஸோ அதுவும் நல்ல ப்ரொடியூசிங் பண்ணியிருக்கு. அதுக்கும் தாய் சாம்பியன், இந்தியன் சாம்பியன் ஃபீமேலுக்கு நாங்கள் மேட் பண்ணி அதுலேருந்து பப்பி எடுத்து அது வந்து இது கொடுத்தா நான் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அங்கேயும் போய் அது டைட்டில் முடிச்சு எல்லாம் நேம் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் இம்போர்ட் நம்மகிட்ட இருக்கிறது மேல் வந்து ஜயான் பேர். ஓகே. நம்ம பாஸ்போர்ட் கெனல்லேருந்து வந்திருக்கு. பாஸ்போர்ட் கெனல், அமெரிக்காவில் கெனல் நேம் வந்து பாஸ்போர்ட் கெனல். அவர் கெனல்லேருந்து வந்திருக்கு. அடுத்தது வந்துன்னா அதே கண்ணிலேருந்து ஃபீமேல் வந்துச்சு, அதோட ஜோடியோ ஃபீமேல்ஸ். பட் அதே பிளட் லைன் கிடையாது, டிஃப்ரெண்ட் லைனு. ஸோ அது பேர் யாஸ்மின். ஓகே. அது இப்போ எங்கள்கிட்ட லிட்டராக இருக்குது. ஸோ குவாலிட்டிக்காக நாங்கள் இப்போ ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது என்ன அந்த பப்பீஸ் நாங்கள் என்ன வெளியில் யார்ட்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பண்ணலை, ஏன்னா ஷோவுக்காக அதை நிப்பாட்டிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபிகெயில். அபிகெயிலுங்கிறது வந்து அந்த சார்லி ஏஞ்சல் கூட பிறந்த இன்னொரு ஃபீமேல். ஓகே. அது இங்கே தான் இருக்குது. அது கூட பிறந்த மேல் இன்னொருத்தர் இருக்கான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அவன் பெட்டாவே எங்கள்கிட்ட இங்கே பாசமாக பழகினால அவன் இங்கேயே இருந்துட்டு யார்ட்டையும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டிலே நிப்பாட்டிக்கிட்டோம். சரி. ஸோ அவன் குழந்தைகள்கிட்ட நல்லா பழகிறதுனால மண்டையும் ரொம்ப அழகாக இருக்கும் அவன். ஓகே. ஸோ ரொம்ப நல்ல கேரக்டர். சரி, அவன் வெளியில் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனையும் நம்ம இங்கே நிப்பாட்டிட்டோம். ஓகே. அது நெக்ஸ்ட்டு வந்து ஜயனோட லிட்டர். நிறைய குட்டிகள் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. ஓகே. ஏன் நம்மக்கிட்ட முக்கியமான நல்ல குட்டியெல்லாம் நிறைய வெளியில் போய் வில்லிங்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே. அதே அந்த யூகே இம்போர்ட்லாம் மேட் பண்ணாக்கலாம் சாக்லேட் கலர்லாம் பப்பி பிறந்து அவங்களும் நல்ல வின்னிங் கொடுத்துட்டுருக்காங்க. ஓகே. சார், அப்புறம் அடுத்து ஜயானுடைய லிட்டரும் நிறையா நமக்கு இருக்குது. அமெரிக்கன் இம்போர்ட் ஜயானுடைய லிட்டரும் நம்ம வெளியில் நிறையா கொடுத்துருக்கோம். அந்த பப்பீஸும் வெளியில் கல்கட்டா எல்லாம் போய் நிறையா வின் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அண்ணா, இப்போ இந்த டாஷ்ஹவுண்டோட ஸ்டாண்டர்ட்ஸு அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லிடுறேன். என்னென்ன கலர்ஸ் வரும்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். டாஷ்ஹவுண்ட் வந்து எல்லாமே மல்டி கலர் தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன், சாக்லேட்டு இருக்குது. பட்டு மல்டி பேஜஸ் கலர்லாம் வரும், ஒயிட் அண்ட் பிளாக்கு, மெரி க்ரீன், அந்த மாதிரிலாம் நிறைய கலரில் எல்லா கலர்லேயுமே டாஷ்ஹவுண்ட் இருக்குது. ஓகே. இதில் மினி ஸ்டாண்டர்ட் ஸ்மூத்னு இருக்குது, லாங் ஹேர் டாஷ்ஹவுண்ட் இருக்குது, லாங் ஹேர் மினியேச்சர் டாஷ்ஹவுண்ட் இருக்குது, மினியேச்சர் டாஷ்ஹவுண்ட் இருக்குது, ரேபிட் டாஷ்ஹவுண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் எல்லா கலருமே இருக்குது. ஸோ அது மல்டி கலர், இந்த கலர் தான் கிடையாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் டேன், ரெட் அண்ட் ரெஸ்ட் தான் நிறையா இருக்குது. ஓகே. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸு மல்டி கலரில் தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த இது கொண்டு வர ஐடியா இருக்குது மற்ற கலர்ஸ்லாம். ஓகே ஓகே. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஷார்ட் ஹேர்டு டாக் மட்டும்தான் இருக்குது, லாங் ஹேர்டு கிடையாது. அந்த ஹேர் லாங் ஹேர் நம்மக்கிட்ட வந்து ஸ்மூத், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்மூத். ஸ்டாண்டர்ட் ஸ்மூத். ஆமாம், ஸ்டாண்டர்ட் ஸ்மூத்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்தாலும் என்ன தான் ஆல் வெரைட்டி டாஷ்ஹவுண்ட் இருந்தாலுமே ஸ்டாண்டர்ட் ஸ்மூத்துக்கு தான், ஏன்னா ஸ்டாண்டர்ட்னு அங்கேயே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பாங்க. செகண்டு தான் லாங் ஹேருக்கு வரும். ஓகே. மூணாவது வயர் ஹேர்னு ஒன்று இருக்குது, வயர் ஹேர். வயர் வந்து ப்ரூஸ் முடியாட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அது ஃபாரின்ல நிறையா இருக்குது. இதுதான் நம்ம டாஷ்ஹவுண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா முன்னாடி இருந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஹைட்டு வந்து ஷோல்டர் ஹைட்டு வந்து 9 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ 9-10 தான் வெயிட் இருக்கணும். அது இப்போ யார்ட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மினியேச்சர் டாஷ்ஹவுண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியல. பட் ஒரு பர்டிகுலராக இவ்வளோ தான் இருக்கணுன்றதை நாங்கள் ஒரு கான்செப்டில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்படி இவன் இந்த டாஷ்ஹவுண்ட் நீங்கள் இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கீங்களே? ஆமாங்க. இது வந்துட்டு
இதுக்கு நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணாதான் இந்த மாதிரி நிற்குமா, இல்லை பை பிளட்லைனில் எப்படி வரும்? அப்படி கிடையாதுங்க. பிளட்லைன்னா ஒருத்தர் சொன்னார் பிளட்லைனில் இருக்குது அப்படின்னு. பிளட்லைனில் இருக்கிறது ரெண்டாவது பிரச்சனை. பட் நம்ம தூக்கி டேபிளில் போட்டால் தான் அது நிற்கும். ஓகே, அதுவே ஜம்ப் பண்ணி ஏறினா தான் அது பிளட்லைன் ஆகுறது. சரி, நம்ம ட்ரெயின் பண்ணி பழக்கிறதெல்லாம் இருக்குது. 20% பெர்த்தில் இருக்கும், மீதி வந்து அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரது நம்ம கையில் தான் இருக்குங்க. ஸோ இங்கே டாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தான், எல்லாமே நான் தான் ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அது எப்படி ட்ரைனிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஷண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏரோட செட்டிங் ஹெட்டோட நோஸ் வரைக்கும் இருக்கிறது கரெக்டானது ஒன்று. ஓகே, செகண்டு இந்த நெக்கோட ஹைட்டு இந்த ஷோல்டர் வரைக்கும் வருது, இது எல் வரைக்கும் உள்ள ஒரு ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். இந்த ஹைட்டு இதிலே கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ அது அது பார்த்தாவே தெரியும், ஜட்ஜஸ்க்கு நல்லா தெரியும். இந்த விலா எலும்போடைய கேப் இருக்குங்களா, இந்த கேப்பு தான் இதிலே ஸ்டமக்லேயும் இருக்கும். ஓ ஓகே. ஸோ அது ஒன்று. பேக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ அது டெயில் செட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல், இப்படி குட்டையாக இருந்தாலும் ஃபால்ட்டு, இவ்வளோ இருந்தாலும் ஃபால்ட்டு, ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் ஃபால்ட்டு. இது நிற்க ஸ்டாண்ட் நிற்கும்போது இந்த டெயில் வந்து நிறைய டச் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான டெயில். ஓகே, ஸோ அது மாதிரி பார்க்கணுங்க. ஸ்டாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் இந்த லெக்கை நம்ம நிப்பாட்டும் போது பாடி ஷோல்டர்லேருந்து 90 degrees ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெஸ்டோட அளவுக்கு கரெக்டான அளவுக்கு இதை நான் நிப்பாட்டிக்கிறேன். ஓகே ஓகே, இதுதான் கரெக்டானதுங்க. கால் இப்படி வளைஞ்சிருந்தாலோ இப்படி வளைஞ்சிருந்தாலோ ஃபால்ட்டு. ஓகே, இதுதான் கரெக்டு. இந்த ஜெஸ்டோட அளவை கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரண்ட்டு. ஓகே, அப்படி இந்த பார்த்தீங்கன்னா இந்த டாப் லைன் வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும், கொஞ்சம் பெண்டு இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா அது ஹவுண்டுங்கிறதுனால பேக் தூக்கி தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே டோவர்மேன் மாதிரி காட்டுறது ஃபால்ட் தான். ஓகே ஓகே, இதே பேக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரீட் சென்டர், அது முயல் பிடிக்கிறதா இருக்கட்டும், எலி பிடிக்கிறதா இருக்கட்டும், பாம்பு வேட்டையாடுறதா இருக்கட்டும், எதை பார்த்தாலுமே ஒரு அனிமல் வந்து எப்படி வந்து அட்ராக்ஷன் பண்ணி நிற்கிதோ அதுதான் ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை காட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் முடியலாம் கரெக்டாக அப்படி அட்ராக்ஷன் பண்ணி அந்த டெம்பர்மெண்ட்டில் நிற்கும். அந்த டெம்பர்மெண்ட்டில் ஸ்ட்ரைக்கிங், ஆ, தன்னுடைய வேட்டை பொருளை பார்த்தோன்னே டெம்பர்மெண்ட்டில் நிற்கணும். ஸோ அதுதான் ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன். ஓகே, இதை மொதல் சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியாது அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. அது வந்து பார்த்துட்டு டெம்பர்மெண்ட் அது எப்படி வேட்டையாடுறது அப்படிங்கிறது அடுத்த திங்கிக்கு அது போகும். அப்போ அப்படி பார்க்கும், யார் நீ அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம், அவனை வேட்டை ஆடிடலாம் அப்படின்ற ஒரு கம்பீரத்தோடு நிற்கிறது தான் ஸ்டாக்கிங் பொசிஷன். ஓகே ஓகே, ஆல் ப்ரீடுக்கு, டாக்ஷண்டுக்கு மட்டும் இல்லை, ஆல் ப்ரீடுக்கு அது தான் வரும். ஓகே, இப்போ நம்ம டாக்ஷண்டுங்கிறதுனால அது கரெக்டாக கவுண்டுங்கிறதுனால கொஞ்சம் குழியெல்லாம் பறித்து ஓட்டையெல்லாம் போட்டு உள்ளே போய் அந்த முயல் உள்ளே பூந்துருச்சு அப்படின்னாலுமே உள்ளே போய் நிறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து கூடவே இருந்திருக்கு டாக்ஷண்ட். ஓகே, காட்டில் போய் வேட்டைக்கு போகிறவங்க தங்கி இருக்கும்போது, ஸோ வெளியில் போய் இருக்கவங்களுக்கு டாக்ஷண்ட் கூடவே நிறைய அந்த காலத்துலேருந்து பாதுகாப்பாக இருந்திருக்கு. ஸோ 4-5 டாக்ஷண்ட் சேர்ந்தால் ஒரு சிங்கத்தையே வேட்டையாடும். ஸோ அந்த பவர் கவுண்ட்டுக்கு டாக்ஷண்ட் உண்டு. நான் அதை சொல்லிடணும். ஸோ நான் சொல்கிறது தப்பா இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜட்ஜஸ்க்கு தெரியும் ஸோ டாக்ஷண்ட் என்ன பவரில் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேங்க. அது அண்ணா இப்போ இந்த டாக் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க, இவன் பேர் என்ன? இந்த டாகோட பேர் வந்து சார்லி. தாய்கிஷ் யுவர் ஆல் டைம் சர்டிஃபிகேட் நேம். ஓகே, ஸோ நாங்கள் காலன் நேம் வந்து சார்லி. இப்போ பெஸ்ட் வின்னிங் கொடுத்துட்ருக்காரு. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மேக்ஸோட சன் தான் இவர். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த திருவனந்தபுரத்து ஷோவில் 3 ரிங்கிலையுமே பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் குரூப் வின்னர், 4th பெஸ்ட் 2 ரிங்கில் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் சேலம் ஷோவுக்கு ரெடி, எல்லா ஷோவுக்குமே நீ விருதை காட்டுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் 2002 வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் நடந்த டாக் ஷோவில் 650 டாக்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருந்துச்சு. 650 டாக்கு, அதில் வந்து 8 டாக் ஃபைனல் லைனப்புக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த 8 டாகில் ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் அடித்து பெஸ்ட் ஷோ வின் பண்ணவர் இந்த டாக்ஷண்ட். ரொம்ப அழகாக இருப்பார். இது ஆல்ரெடி இது உக்ரைன் போகிறதா இருந்துச்சு, போகலை, நம்மக்கிட்டே இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே,
இப்போ நல்லா வின்னிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 28 பிஓபி இப்போ கையில் வச்சிருக்கு. 28 பிஓபி வின்னிங் பண்ணியிருக்கு. பெஸ்ட் இன் குரூப் அதையும் வின் பண்ணியிருக்கு. 28 குரூப் வின் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 லைனப் வச்சுருக்கு. ஃபைனல் லைனப் வின்னிங் வச்சுருக்கு. ஓகே ஓகே. ஸோ அடுத்தடுத்த ஷோவில் இவனை காட்டுறதெல்லாம் ஒரு குரூப். இவரோட ஹெட்டு ஸ்டைலு நெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது அந்த மேக்ஸை நீங்கள் பார்த்ததை விட அதுலேருந்து உருவாகி வந்ததில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் நல்லாயிருக்கும். இந்த சைடில் வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த நெக்கு பாருங்கள், இந்த ஆர்ச் அழகாக இருக்கும். இந்த ஆர்ச் ரொம்ப, இதெல்லாம் ட்ரைனிங்லேயே நாங்கள் பண்ணி பண்ணி கொண்டு வர்றது. டெய்லி ஒர்க் அவுட் கொடுப்போம். டெய்லி வாக்கிங் ரன்னிங் எல்லாமே கொடுத்துட்ருப்போம். ஸ்டாக்கிங் பழக்கிறதுலாம் மசூல்லாம் பாருங்கள், இவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நல்லா நல்ல ஒர்க் அவுட்லேயே இருக்கும். ஃப்ரண்ட்டு ரொம்ப அழகான ஃப்ரண்ட், நல்ல அழகான டாப் லைன். எதிர்பார்க்குற டேஷ்ஹவுண்டில் இந்த இந்த டிப்பில் வந்து கரெக்டாக இருக்கும். ஹாக்கும் கரெக்டான சைஸில் இருக்குது. ரொம்ப லென்த்து கிடையாது. டெயில் செட்டிங்கும் கரெக்டாக இருக்குது. இது மசூலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் வச்சுருப்போம். ஏன்னா ஒர்க் அவுட்லேயே இருக்குது. டெய்லி வாக்கிங் மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரமும் வாக்கிங் போயிடுவாங்க.